எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் வந்து விக்கி பொதுவகம் விக்கிமீடியா காமெண்ட்ஸில் ஊடக கோப்புகளை, அதாவது வந்து ஃபோட்டோகிராஃப்ஸ், வீடியோகிராஃப்ஸ், ஆடியோகிராஃப்ஸ், அனிமேட்டட் ஃபைல்ஸ், அப்புறம் வந்து டாக்குமெண்ட் ஃபைல்ஸ், ஒளிப்படங்கள், காண்பொலிகள், ஒளிக்கோப்புகள், பிற ஆவணக்கோப்புகள்லாம் எவ்வாறு வந்து நம்ம வந்து தரவேற்றம் செய்யலான்றதை பார்க்குறோம். முதல்ல வந்து நீங்கள் வந்து உங்களோட கணக்கின் மூலமாக விக்கிமீடியா காமெண்ட்ஸ் comments.wikimedia.org வந்து comments.wikimedia.org வந்து நீங்கள் வந்து முதல்ல லாகின் பண்ணிக்கிங்க. நீங்கள் வந்து உங்களுடைய கணக்கிற்குள்ள வந்து உள்ளே போயிடுங்க. பிறகு வந்து இடப்பக்கமாக பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6 அதாவது இடப்பக்கத்தில் மேலிருந்து கீழாக அப்லோட் ஃபைல், அதாவது வந்து கோப்பை பதிவேற்றுக அல்லது தரவேற்றுகங்கிற அந்த ஒரு விருப்பத் தெரிவு இருக்குது, அதை வந்து நீங்கள் வந்து சொடுக்குங்க. இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு 5-6 ஒளிப்படங்களை எப்படி நாம் வந்து தரவேற்றம் செய்யலான்றதை வந்து பார்க்கலாம். இப்போ வந்து நான் வந்து அப்லோடு விசார்டில் இருக்கேன். இங்கே பாருங்கள், செலக்ட் மீடியா ஃபைல்ஸ் டு ஷேர் அப்படின்னு வந்து இருக்குது. உங்களுடைய ஊடக கோப்புகளை பகிர்வதற்கு அதை வந்து முதல்ல நீங்கள் தெரிவு செய்யணும். அதை நான் இப்போ தெரிவு செய்கிறேன். இப்போ நான் தெரிவு செய்த பிறகு இப்போ வந்து என்னுடைய கணிப்பொறியிலிருந்து இப்போ நான் வந்து ஒரு 5-6 ஒளிப்படங்களை வந்து தரவிறக்கம் செஞ்சு வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், நான் வந்து இந்த டவுன்லோட்ஸ்ன்ற பகுதிக்கு போகிறேன். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 படங்கள், என்னுடைய இலங்கை பயணத்தின் போது எடுத்த ஒரு 5-6 படங்களை இப்போ நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து இப்போ நம்ம வந்து தரவேற்றம் செய்ய போகிறோம். எடுத்துக்கோங்க. அப்போ வந்து கோப்பை வந்து எடுக்கிறேன். ஆ, இதுதான் அந்த கோப்புகள். இங்கே பாருங்கள், நான் அதை வந்து ஒன்று ஒன்றா தேர்ந்தெடுத்துக்கிறேன். இப்போ வந்து இந்த மாங்காய் படம், இளநீர், புத்தர் சிலை, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து சதுரங்கம், இந்த முருகன் சிலை, இதெல்லாம் வந்து நான் வந்து எடுத்துக்கிறேன். இப்போது எடுக்கிறதுக்கு முன்னால் அந்த படங்களை வந்து நாம் வந்து கொஞ்சம் சிலதெல்லாம் வந்து நம்ம வந்து கொஞ்சம் இந்த தேவையில்லாத பகுதியெல்லாம் வந்து வெட்டிட்டோம்னா வந்து நல்லாயிருக்கும். இப்போது நான் என்ன செய்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஒரு முருகன் படத்தில் இருந்த இல்லை வந்து தேவையில்லாத அந்த இடங்களை வந்து நான் முதல்ல வந்து வெட்டிக்கிறேன். அதுக்காக அந்த ஒளிப்படத்தை வந்து நான் வந்து என்ன பண்ணுறேன், வந்து க்ராப்னு சொல்கிற அந்த முறையை பயன்படுத்தி தேவையில்லாத இடங்களை முதல்ல வந்து வெட்டிக்கொள்கிறேன். ஏன்னா வந்து ஒரு ஒரு படத்துலேயும் எதை நாம் கவனம் செலுத்துகிறோமோ அது மட்டும் இருந்தால் போதும். இப்போ எனக்கு இந்த முருகனோட சிலை மட்டும் இருந்தால் போதும், மற்றது வந்து தேவையில்லை. அதை நான் என்ன செய்கிறேன் அப்படின்னு வந்து நீங்கள் பாருங்கள். இது வந்து இலங்கையில் வந்து ஒரு மரச்சிற்ப கடையில் எடுத்த ஒரு ஒளிப்படம். இது 2019 நான் வந்து தமிழ் விக்கிமீடியா நிகழ்வுகளின் பொருட்டு அங்கே சென்ற பொழுது எடுத்த ஒரு படம். இப்போ நான் வந்து இதை வந்து கிராப் செய்கிறேன், எப்படின்னு பாருங்கள். க்ராப்புங்கிறத வந்து நான் வந்து எடுத்துட்டேன். இப்போ வந்து பாருங்கள், எனக்கு வந்து எனக்கு இது மட்டும் போதும், எனக்கு வந்து இது தேவையில்லை. இப்போ பாருங்கள், முன்ன விடவும் இது கொஞ்சம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் அழகாக இருக்கும். பாருங்கள், இப்போது நான் இப்படி வச்சுக்கிட்டேன். இப்போது இந்த அளவுக்கே இந்த பக்கமும் இடம் இருந்தால் எனக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். எப்படி வச்சுக்கிறேன் சரிங்களா? இப்போ வந்து இந்த ஃபோட்டோவில் வந்து நான் வந்து இன்னும் அதிகமான தொகுப்பு பணியெல்லாம் செய்ய விரும்பல. ஏன்னா இங்கே இன்னும் சில மாஸ்க் மாதிரி அதெல்லாம் இருக்குது, அதை எடுக்கலாமான்னா இந்த இதுக்கு மேலே எடுக்க முடியாது. ஏன்னா பார்த்திங்கன்னா அப்புறம் முருகனோட படம் வந்து அடிபடும். ஸோ வந்து அதனால் நான் வந்து இப்போது இந்த படத்தை நான் வந்து எடிட் பண்ணி இதை வந்து சேமிச்சுக்கிறேன். இந்த படம் சேமிக்கப்பட்டது. இப்போ நான் மீண்டும் வந்து விக்கிமீடியா காமெண்ட்ஸ்குள்ளே வந்து போகிறேன். விக்கிமீடியா காமெண்ட்ஸ்குள்ளே போகிறேன். இப்போ நான் வந்து படங்களை தேர்ந்தெடுக்கிறேன். இது வந்து நான் வந்து டவுன்லோட்ஸில் வச்சுருக்கேன். டவுன்லோட்ஸ்க்கு போயிட்டு இப்போ நான் வந்து இப்போ அண்மையில் எடுத்த இந்த பாருங்கள் இந்த மேங்கோ இந்த படம், அடுத்தது வந்து இளநீர், சென்ட்ரல் ஹாஸ்பிட்டல் வவுனியா, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து புத்தர் சிலைகள், சதுரங்க பலகை, முருகன் சிலை, இப்போ இதெல்லாம் எடுத்துக்கிட்டேன். இதெல்லாம் வந்து திறக்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த படங்கள் ஒன்று ஒன்றா வந்து இப்போ எனக்கு வந்து ஓப்பன் ஆகுது.
எப்பயுமே வந்து ஒரு படம் நம்ம எடுத்த பிறகு தன்னியக்கமாக வந்து நம்மளோட ஒளிப்பட கருவி அல்லது வந்து அலைபேசி வந்து அதுக்கான எண்களை கொடுத்துருக்கோம். அதை தவிர்க்கிறதுக்காக நாம் நம்மளுடைய கணிப்பொறியில் அதெல்லாம் வந்து தரவிறக்கம் செய்து அதுக்கு ஒரு புது பெயர் கொடுப்பது வந்து நல்லது. அப்படி இல்லைன்னா வந்து மற்றவர்களால் அதை வந்து தேடி வந்து எடுக்க முடியாது. இப்போ இந்த ஒளிப்படங்கள் எல்லாமே வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு விட்டது. இங்கே பாருங்கள், இத்தனை படங்களை நான் வந்து தேர்ந்தெடுத்திருக்கேன். இப்போ நான் வந்து படங்களை வந்து என்னோடய கணிப்பொறியிலேருந்து இப்போ நான் வந்து காமெண்ட்ஸ் பொதுவகத்தில் வந்து நான் வந்து தரவேற்றம் செஞ்சுருக்கேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், அடுத்தது வந்து தொடர்க கண்டினியூ அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுக்குறேன். ஏழு கோப்புகளை நான் வந்து இணைச்சிருக்கேன். இப்போ பாருங்கள், ஏழு கோப்புகளை வச்சுட்டேன். தீஸ் ஃபைல்ஸ் ஆர் மை ஓன் ஒர்க். இந்த கோப்புகளெல்லாம் என்னோடய சொந்த செயல் பணி அப்படின்றது ஒன்று. திஸ் ஃபைல்ஸ் ஆர் நாட் மை ஓன் ஒர்க்குன்னு இருக்குது ரெண்டு. இதில் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாமே நானே எடுத்த படம் என்கிறதால தீஸ் ஃபைல்ஸ் ஆர் மை ஓன் ஒர்க் அப்படின்றத நான் வந்து செலக்ட் பண்ணுறேன். பண்ணவுடனே பாருங்கள் என்னோடய பேர் வந்துருச்சு. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன மாதிரி இந்த படங்களை நான் வந்து க்ரியேட்டிவ் காமெண்ட்ஸ் 4.0 சிசி பை எஸ்ஏ க்ரியேட்டிவ் காமெண்ட்ஸ் ஆட்டிபிஷன் ஷேர் லைக் அப்படிங்கிற முறையின் மூலமாக இதை நான் வந்து பகிர்கின்றேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இப்போ இதை நெக்ஸ்ட் அடுத்ததுங்கிற ஒரு ஆப்ஷனை செலக்ட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், இப்போ இந்த படங்கள் எல்லாமே வந்துருச்சு பாருங்க, எல்லாமே வந்து அப்லோடு ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து இதுக்கான விவரங்களை கொடுக்கணும், அதுக்கான ஸ்ட்ரக்சர்டு டேட்டா கேப்ஷன் தலைப்புகள் விவரங்கள் எல்லாமே கொடுக்கணும். பாருங்கள் எல்லாமே வந்துருச்சு பாருங்கள். இப்போது இது மேங்கோ பஞ்ச் அப்படின்னு இருக்குது. படங்கள் இப்போ ஒன்று ஒன்றா வரும். வந்த பிறகு நம்ம வந்து இதை வந்து தரவேற்றம் செய்யலாம். கொஞ்சம் இது எல்லாமே கொஞ்சம் ஹை ரெசல்யூஷன் அதிகமான படமைகளை கொண்ட படம்ன்றதால வந்து கொஞ்சம் தாமதமாகுது. இப்போ பாருங்கள், இப்போ வந்து இதுக்கு வந்து நம்ம வந்து மேங்கோ பஞ்ச் அப்படின்னே ஒரு தலைப்பு கொடுக்கலாம். தலைப்பு இல்லை மேங்கோன்னு கூட கொடுக்கலாம், தப்பு இல்லை. ஏன்னா அது வந்து ஸ்ட்ரக்சர்டு டேட்டாவாக போகும்பொழுது அது மேங்கோன்னு இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போது இதுக்கான தலைப்பு வந்து இது நான் ஒரு விவரங்களும் மேங்கோ பஞ்ச் அப்படின்னே கொடுக்குறேன். கீழே வரேன், இது கேட்டகரி அதை பகுப்பு செய்யணும், ஒரு படம் எதை சார்ந்து இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து மேங்கோன்னு கொடுக்குறேன். மேங்கோ இருக்குது, அப்போ வந்துருச்சு பார்த்தீங்கன்னா. இது வந்து பார்த்திங்கன்னா வந்து டெண்டர் கோகோனட் ஆஃப் ஸ்ரீலங்கா அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். இதுக்கு நம்ம வந்து டெண்டர் கோகோனட் கொடுத்தாவே போதுமானது. அடுத்து வந்து அதனுடைய விளக்கத்தில் வந்து நான் டெண்டர் கோகோனட் ஆஃப் ஸ்ரீலங்கா அப்படின்னே வந்து கொடுக்குறேன். அடுத்து வந்து இதுக்கும் நம்ம வந்து கேட்டகரி வந்து கோகோனட் அப்படின்னு கொடுத்தாவே போதுமானது. இது வந்து சென்ட்ரல் ஹாஸ்பிட்டல் ஆஃப் வவுனியா. அப்போ வந்து இதே வந்து நம்ம வந்து தலைப்பாக கொடுக்குறோம். இங்கிலீஷில் வந்து இதுக்கு டிஸ்கிரிப்ஷன் நம்ம அதே கொடுத்துட்றோம், சென்ட்ரல் ஹாஸ்பிட்டல் வவுனியா அப்படின்னு கொடுக்குறோம். இது வந்து எல்லாமே இதுக்கான இட அமைவுகள்லாம் வந்துருச்சு. இந்த படம் வந்து நான் வந்து 10th March 2018 வந்து எடுத்திருக்கேன். இப்போ வந்து இதில் வந்து என்ன கொடுக்கலான்னா, இது வந்து ஸ்ரீலங்காவுக்கு ஒரு ஹாஸ்பிட்டல். அப்போ வந்து ஹாஸ்பிட்டல்ஸ் இன் ஸ்ரீலங்கா அப்படின்னு கொடுத்து பார்ப்போம். இல்லைன்னா நம்ம அது ஒன்றும் பண்ண முடியாது. இருக்குது, வகுப்பு இருக்குது ஏற்கனவே. இப்போது அடுத்து நான் என்ன பண்ணுறேன், இது வந்து ஒரு ப்ளீஸ் இப்போ வருங்க, இது வந்து நான் வந்து இது நம்ம கொடுக்காமையே செலக்ட் ஆகியிருக்கு. ஏற்கனவே இது வேணால் நம்ம வந்து இந்த படம் இப்போதைக்கு நான் வந்து பதிவேற்ற விரும்பலை, இதை நான் டெலீட் பண்ணிட்டேன். இல்லை ரிமூவ் பண்ணிக்கலாம், ஏன்னா இதுக்கான இதை நம்ம வந்து கொஞ்சம் ட்ராப் பண்ணி போட்டால் நல்லாயிருக்கும். வுடன் ஸ்டாச்சூஸ் ஆஃப் புத்தா அப்படிங்கிறது அடுத்த சிலை. இதுக்கு நம்ம வந்து இப்போ வந்து இதுவும் தலைப்பு அப்படி இருக்கலாம், தலைப்பு போட்டுட்டோம். இதுக்கு வந்து புத்தான்னு கொடுத்தாவே போதுமானது. ஆமாம், இதுக்கு வந்து உடன் செஸ் போர்டு அப்படின்றது தலைப்பாக இருக்கிறது, அதே வைத்துக்கொள்ளலாம். இங்கிலீஷில் அதே கொடுத்துக்கலாம். இதுக்கு நீங்கள் செஸ் அப்படின்னு கொடுத்தாவே போதுமானது. அடுத்து வந்து இது வந்து முருகனோட படம் மறைச்சிருப்போம்.
இங்கிலீஷ்லேயே அதை கொடுக்குறீங்க. இதுக்கு வந்து நீங்கள் அப்போ முருகன் போட்டால் வருதா பார்ப்போம். முருகன் டெம்பிள்ஸ், முருகன் அப்படின்னே போட்டுக்கலாம். முருகன் மலா, முருகன் பால், முருகன் டெம்பிள்ஸ் இன் ஸ்ரீலங்கா, முருகன் ஸ்டாச்சு, முருகன் முருகன் ஸ்டாச்சுஸ் அப்படிங்கிற அந்த வகுப்பு இல்லை. முருகன் போட்டுருவோம். முருகன் அப்படிங்கிற அந்த இதை நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஒரு ஏழு படங்கள். முதல் படம் வந்து இது வந்து மாங்காய் கொத்துன்னு கொடுத்துருக்கோம். அடுத்தது வந்து அதில் அந்த தலைப்பு போட்டிருக்கோம், அதுக்கான டிஸ்கிரிப்ஷன் போட்டிருக்கோம். இப்போ இந்த டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் என்னெல்லாம் கொடுக்கலான்னா, அதை பற்றியான கொஞ்சம் கூடுதல் விவரங்கள், இந்த படம் எங்கே எடுத்தீங்க, அதில் என்ன செயல்பாடு இருக்குன்றதெல்லாம் வந்து சொல்லலாம். அதே அது வந்து உங்களோட ஒரு விருப்பம். இது ஏன் இப்படி வருதுன்னு தெரியல. இங்கே வந்து இது ஓரளவுக்கு நம்ம தலைப்புகள்லாம் சரி பண்ணிட்டோம், அதுக்கான பகுப்புகளை பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ இதை வந்து நான் என்ன பண்ணுறேன், பப்ளிஷ் ஃபைல்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன். இப்போது நான் வந்து ஏழு படங்கள் வந்து சேர்த்துருந்தேன். 1, 2, 3, 4 எல்லா படமே பப்ளிஷ் ஆகிடுச்சு. இப்போ வந்து அடுத்தது ஸ்ட்ரக்சர்டு டேட்டா வந்து நம்ம இதுக்கெல்லாம் வந்து சேர்த்தோம்னா நல்லது. ஸ்ட்ரக்சர்டு டேட்டா சேர்த்தோம்னா தான் வந்து பின்னால் வந்து செயற்கை நுண்ணறிவு அடிப்படையில் இதை மற்றவங்க பயன்படுத்துறதுக்கு வசதியாக இருக்கும். அப்போ அதுக்கு நம்ம என்ன செய்கிறோம், இந்த இது வந்து இதை நம்ம எது கூட சேர்க்கலாம், இப்போ ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஒரு ஒரு படத்தையும் இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா மாங்காய் இருக்குது இதில். இப்போ நம்ம வந்து மேங்கோ அப்படிங்கிற கேட்டகரிக்குள்ளே இது சேர்த்துடலாம். மேங்கோ ஃப்ரூட் அடுத்தது. சரி, இப்போ பப்ளிஷ் டேட்டா ஃபார் ஆல் ஃபீல்ட்ஸ் அப்படின்னு கொடுக்குறோம். இப்போ வந்து இந்த படங்கள் வந்து பப்ளிஷ் ஆகிடுச்சு. நான் வந்து இப்போ ஏழு படங்கள் வந்து தரவேற்றம் பண்ணியிருக்கேன். இப்போ நான் என்னோடய அப்லோட்ஸ் பகுதிக்கு போகிறேன், அதை சொடுக்கிறேன். இப்போ பாருங்கள், உங்களுக்கு நான் வந்து அண்மையில் ஏற்றின அந்த ஏழு படங்களை வந்து நீங்கள் வந்து பார்க்கலாம். ஏழு வந்துருச்சு. இப்போ இந்த படங்கள் நான் தரவேற்றம் செய்திருக்கிற இந்த படங்களை உலகம் முழுக்க யார் வேணாலும் எடுத்து பயன்படுத்தலாம், பகிரலாம், பரப்பலாம். பாருங்க, ஸோ வந்து இதே போல் நீங்களும் செய்யலாம். இதுக்கெல்லாம் வந்து உங்களுக்கு சைட்டேஷன் கிடைக்கும். இப்போ ரீசண்ட் சேஞ்சஸ் லேட்டஸ்ட் ஃபைல்ஸ்னு நம்ம வந்து காமெண்ட்ஸில் பார்த்தோம்னா சொல்லிக்கு பார்க்கலாம். பாருங்க, இப்படி உலகம் முழுக்க என்னென்ன கோப்புகள் வருதோ அதில் நம்ம படங்களும் இதெல்லாம் சில நொடிகள் தான் இருக்கும். ஏன்னா கோடிக்கணக்கான ஆயிரக்கணக்கான ஃபைல்கள் அப்லோட் ஆகுறதால இது ஒரு சில நொடியிலேயே மாறிடும். இப்போ நாம் வந்து இப்போ என்னோடய கான்ட்ரிபியூஷனில் போய் பார்க்கும் பொழுது, இப்போ வந்து இன்றைக்கி வந்து நான் வந்து இத்தனை படங்களை வந்து சேர்த்துருக்கேன். இதை வந்து நம்ம எடுத்து வந்து இது இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து இதை மற்றவர்கள் உலகம் முழுக்க காப்பரேட் இல்லாமல் எடுத்து பயன்படுத்துறதுக்கு நம்ம வந்து ஒரு உறுதுணையாக இருந்திருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா இப்போ இங்கே வந்து மாங்காய் குலைகள் இருக்கிறது, இங்கே இப்போ சதுரங்கம் இருக்கிறது. இப்போ இந்த சதுரங்கத்தை வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஒரு சதுரங்கம் தொடர்பான ஒரு பக்கத்தில் பயன்படுத்தலாம், புத்தர் சிலையை வந்து புத்தர் தொடர்பான ஒரு கட்டுரைக்கு பயன்படுத்தலாம். இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் வந்து இதை நம்ம வந்து பயன்படுத்துவதற்கு எதுவாக இருக்கும். இதே போல் நம்ம செய்யும் பொழுது ஒரு ஊடக கோப்பை நம்ம அதிகபட்சம் என்ன பண்ணுவோம், ஒரு செல்ஃபி தற்படம் எடுப்போம், அல்லது விதை எடுத்து நம்ம கணிப்பொறியில் வச்சுருப்போம், அல்லது அலைபேசியில் வச்சுருப்போம். அதோடு வந்து அதனுடைய வாழ்நாள் முடிஞ்சிடும், அது மற்றவங்களுக்கு எந்த பயனும் இல்லை. ஆனால் வந்து நம்ம இப்படி இதில் போடுறதால இதை மற்றவர்கள் எடுத்து பயன்படுத்துவார்கள், அந்த பக்கங்களில் பயன்படுத்துவோம், உங்கள் பேரையும் குறிப்பிடுவாங்க. இதனால் வந்து கூகுள் தேடுபொறிகளில் உங்கள் பேர் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. கல்வி ஆராய்ச்சி பணிகளுக்கு இந்த படங்கள்லாம் வந்து பயன்படும். இதை வந்து நீங்கள் செய்யணும் அப்படின்னு நான் வந்து கேட்டுக்கிறேன். இந்த காணொலியை பார்த்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம்.